உடனடியாக நிகழ்ச்சி நடத்த இருப்பதால் ஆங்காங்கே இருக்கும் அன்பர்கள், நண்பர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் உடனடியாக மாதா கலையரங்கம் அருகே வருமாறு மிக அன்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இன்றைய நிகழ்ச்சி மல்லிகா அரிசி ஆலை இவர்கள் சார்பாக இன்று நடக்க இருக்கின்றன. ஆகையால் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கும் இசை நிகழ்ச்சிக்கும் வருகை தருமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறார்கள். உடனடியாக நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது என்பதை பொதுமக்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன்பின் இசை முழக்கம் உங்களுக்காக சென்னையிலிருந்து 30 மேற்பட்ட இளங்கலைஞர்கள், கலைச்செல்விகள் வந்துவிட்டார்கள். ஆகையால் அங்காங்கே இருக்கும் அன்பர்கள், நண்பர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவரும் இந்த அருமையான நிகழ்ச்சியை கண்டுகளிக்க உடனடியாக மாதா கலையரங்கம் அருகே வருமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி அருமையான நிகழ்ச்சி, இசை செந்தல், இசை மன்னன், பாலா அவர்களின் இசை முழக்கம் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. பிரபல பின்னணி பாடகர் அவர், உங்கள் காதுக்கு இனிமை தரக்கூடிய வகையிலே வடவை மக்களை மகிழ்ச்சியனும் கடலை நீந்துவதற்காக இந்த அருமையான நிகழ்ச்சியை சென்னையிலிருந்து வரவழைத்திருக்கின்றார்கள். ஆகையால் ஆங்காங்கே இருக்க அன்பர்கள், நண்பர்கள், பெரியவர்கள் உடனடியாக நிகழ்ச்சி வருமாறு மிக அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். இருந்தவரே வழியெடுத்து வந்தவரே, காத்திருந்த தீ எனக்கு உம்முடலை தருவாயா. வார்த்தையாக இருந்தவரே வழியெடுத்து வந்தவரே, காத்திருந்த தீ எனக்கு உம்முடலை தருவாயா.
பொழுதிய வேகையிலே சாய்ந்து கொள்ள தோள் கொடுத்தார். ஒரு நோட்டீஸ் எல்லாம் இருக்கு. வீட்டுல இருக்க? ஆமா இறை வணக்கம். திருக்குடும்ப நடுநிலைப்பள்ளி மாணவிகள், ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை
வரவேற்புரை திரு ஐ கனகராஜன் அவர்கள். மல்லியா அரிசியாலையின் மூன்றாவது திருவிழா நாள் திருவிழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற அனைவரையும் வருக வருகைந்து வரவேற்று வரவேற்றுக் கொள்கிறேன். நமது பங்கு தந்தை அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி தருகிறார்கள். அவர்களை எங்கள் நிறுவனம் சார்பாக வருக வருக என்று உளமாற வரவேற்கின்றேன். அடுத்து உதவி பங்கு தந்தை டி சகாயராஜ் அவர்கள் எங்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களையும் எங்கள் உளமாற அன்புடன் வரவேற்கின்றேன். அடுத்து மரியாதைக்குரிய எம்ஜி பெல் அவர்கள், நாங்கள் வழக்கமாக எப்போதும் அவரைத்தான் கூப்பிடுவோம். அவர் மிகவும் அன்பான ஒரு பண்பாளர், மரியாதை கொடுக்க தெரிந்தவர். ஆகையால் அவர் எங்கள் நிகழ்ச்சிக்கு எப்போதும் அவரை நாங்கள் கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் கேட்டதும் அவர் எந்தவித மறுப்பு சொல்லாமல் உங்கள் நிகழ்ச்சிக்கு நான் வருகிறேன் சொன்னார். அவர்களையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். அடுத்து நமது ஜி ஆதித்தன் அவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர். அவரை பற்றி உங்கள் எல்லாருக்கும் நன்கு தெரியும். குறிப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவர், எந்தவித பந்தா இல்லாமல் யார் கேட்டாலும் எதை கேட்டாலும் செய்து கொடுப்பார். அப்படிப்பட்ட நல்லவரை நாங்கள் அன்புடன் இந்த மேடைக்கு வரவேற்கின்றோம். அடுத்து மதிப்புக்குரிய திரு ஐசக் இமானுவல், இவர்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இத்துடன் எனது வரவேற்பை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தலைமை அருளுரை அருள் திரு சத்யேஷ்ராஜன் அடிகளார், பங்கு தந்தை வடக்கன்குளம். மிகவும் மரியாதைக்குரிய நமது உதவி பங்கு தந்தை அவர்களே, இந்த நாளின் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய இந்த அவையை அலங்கரிக்கும் பெரியவர்களே, பாசமுள்ள இறை மக்களே, இந்த நாளில் நமது ஊரை சார்ந்த மல்லிகா அரிசி ஆலை நிறுவனத்தை சார்ந்தவர்கள் தங்கள் தினமாக இதனை கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு நிலையில் அருமையானதொரு கலை நிகழ்வை இங்கு படைக்கவிருக்கிறார்கள். மிகச்சிறந்த கலைஞர்கள் இந்த கலை நிகழ்விலே தங்களது கலை திறமையை காட்டவிருக்கின்றார்கள். உண்மையிலே நமக்கு இது ஒரு சிறப்பான நாள். இந்த கலை நிகழ்வை கண்டு நமது மக்களை பாராட்ட உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. சிறப்பு விருந்தினர் உயர் திரு எம்ஜி பெல் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். பரலோக அன்னையினுடைய மூன்றாம் திருவிழா, மல்லிகா அரிசி ஆலையினுடைய தினம், இன்றைய விழாவியினுடைய தலைவர் பங்கு தந்தை சதீஷ் ராஜன் அவர்களே, உதவி பங்கு தந்தை சகாய ராஜன் அவர்களே,
சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்ற வடக்கன்குளம் பஞ்சாயத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் ஆதித்தன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர் கனகராஜன் அவர்களே, விழாவினை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற அருமை பெரியவர் சேவியர் அவர்களே, வந்திருக்கின்ற அனைத்து பெரியோர்களே, மானாக்குனாமினா இன்னாசி முத்துநாடார் அவர்களுடைய குடும்பத்தினரே, ராஜகுளம் நாடார் அவருடைய குடும்பத்தினரே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை கூறி ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நான் கச்சேரி நடந்துட்டு இருக்கு, அதில் இடைஞ்சல் பண்ணாண்டா. நமது ஊரிலே ஆலை என்று சொல்லுகின்ற அளவிலே 1954-55 நினைக்கிறேன், அந்த நேரத்திலே ஒரு ஆலையை நிறுவியவர் மல்லிகா அரிசி ஆலையை அத்தனை பெரிய பரப்பிலே நிறுவியவர் நம்முடைய பெரியவர் மானா கூனா மீனா இன்னாசி முத்து நாடார் அவர்கள். கொழும்பிலே அவர் பொருளை ஈட்டினாலும் பிறந்த ஊரிலே பிறந்த ஊர் நல்லபடியாக இருக்க வேண்டும், இந்த ஊரை சார்ந்தவர்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே அன்று அந்த ஆலையை நிறுவினார். இன்று இந்த பரலோக அன்னையினுடைய திருவிழாவிலே அந்த மல்லிகா அரிசி ஆலை தினம் என்று தொடர்ந்து அவருடைய வாரிசுகளாலும் அண்ணாஜி ராஜகுல நாடார் அவருடைய வாரிசுகளாலும் இந்த விழா நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, அவர்களுடைய நினைவாகவும் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழா மென்மேலும் சிறக்க வேண்டும், அதற்கு அன்னை பரலோக அன்னை எல்லா வளங்களையும் தர வேண்டும் என்று கூறி, சமயத்திலே சொல்லப்போனால் சமய கருத்து ஒரே ஒரு கருத்து. இயேசுவானவர் சொல்லுவார், சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுவார். அதைத்தான் நமது பங்கு தந்தை அவர்கள் பூஜையிலே இயேசு உம்மோடு இருப்பாராக என்று சொல்லுவார், நீங்கள் உம்மோடும் இருப்பாராக என்று சொல்லுவீர்கள். அதே போல சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகின்ற நேரத்திலே ஒவ்வொரு மனிதரிலும் ஒவ்வொரு உயிரிலும் ஜீவனமாய் இருப்பது இயேசு. அந்த இயேசு பிரான் உங்களோடு இருக்கின்றார், ஒவ்வொருவருடைய இதயத்திலும் இருக்கின்றார், ஒவ்வொருவருடைய உயிரிலும் இருக்கின்றார். அந்த இயேசு பிரான் நம்மையெல்லாம் வழிநடத்தி செல்வார் என்று உங்களிடம் கூறி வாய்ப்பளித்த ராஜபல நாடார் குடும்பத்தினருக்கும் மானாக்குனா மீனா இன்னாசி முத்து நாடார் அவர்கள் குடும்பத்தினருக்கும் நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கும் நன்றி என்னும் மலர்களை பாதங்களிலே சமர்ப்பித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை திரு ஜி ஆதித்தன் அவர்கள், வடக்கங்குளம் பஞ்சாயத்து தலைவர். அன்புள்ள கொண்ட பங்கு தந்தை ஐயா அவர்களே, உதவி பங்கு தந்தை அவர்களே, மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் பெல்லாசிரியர் அவர்களே, மற்றும் இது விழாவை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மல்லியாமில் தொழிலதிபர் அவரும் மற்றும் ராஜபாலர் குடும்பத்தினரும் சேர்ந்து வழங்கும் இந்த விழாவினை கண்டு கழிப்பதற்கு வடவை வாழ் மக்கள் வடவை மக்கள் அனைவருக்கும் உங்கள் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வடவையை மாபெரும் மாதா கோயில் திருவிழா 3 திருவிழாவை வெகு சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள், பல வருடங்களாக நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விழாவினை கண்டு கழிப்பதற்காக ஊர் பொதுமக்கள் அனைவரும் வந்து இருந்து இந்த விழாவினை கண்டு கழித்துவிட்டு வெகு சிறப்பாக நல்லபடியாக கூட்டத்தை கூட்டி நல்ல ஒரு சாதனைகளை பண்ண வேண்டும். நீங்கள் வந்து பார்ப்பதை நீங்கள் வந்து அதிகப்படியாக வந்து பார்த்தால்தான் விழாவை நடத்துகிறவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கும். அதனால் அனைவரும் அங்கு ஆங்காங்கே இருக்கிறவர்கள் வந்து
மிளா பந்தலில் அமர்ந்திருந்து கச்சேரிகளை கண்டுகளிப்பதற்காக அனைவரும் வாருங்கள் வாருங்கள் என்று உங்களை தேடி அன்புடன் கூப்பிடுகிறோம். வடவை மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, திருவிழா மூன்றாம் திருவிழா நடந்து கொண்டிருக்கின்றது. வடவை இளைஞர்களாகிய நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும், நல்ல காரியங்களை செயல்பட வேண்டும், சண்டை சச்சரவு இல்லாமல் திருவிழாவை 10 நாள் நல்லபடியாக நடத்த வேண்டும் என்று உங்களை பணிவுடன் அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். வடவையிலே மாதா கோயில் இருக்கின்றது. திருவிழாவில் எந்த விதமான சண்டை சச்சரவு இல்லாமல் நல்லபடியாக அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து காத்துக் கொள்ள வேண்டும் என்பது வடவை மக்களாகிய உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை. ஆகையால் திருவிழா 10 நாளும் நல்லபடியாக எந்த விதமான அசம்பாவம் நடக்காமல் நீங்கள் வெகு சிறப்பாக நல்லவர்களாக அன்புள்ளவர்களாக பண்புள்ளவர்களாக இருந்து இந்த விழாவினை 10 நாளும் நல்லபடியாக நடத்த வேண்டும் என்று உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு இது விரைவில் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆட்சியரை அருட்தந்தை டி சகராஜ் அடிகளார், உதவி பங்கு தந்தை வடக்கன்குளம். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பங்கு தந்தை திரு ததீஸ்ராஜன் அடிகளார் அவர்களே, மேடையில் நட்சத்திரங்களாக பரிணமித்துக் கொண்டிருக்கின்ற